வெல்கம் டு என்எம்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரிம்ஸ். முன்னாடியே நம்ம பிடிச்சிருந்தோம் பாண்டில், அந்த ஸ்ட்ரிம்மோட வீடியோ தான் அது. அந்த ஸ்ட்ரிம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு மாதிரி கிளாஸ் ஷேப்பில் இருக்குது, பாடி மட்டும் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது பாடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து நம்ம ஃபிஷ் ஃபுட், நார்மலாக ஃபிஷ் ஃபுட் வந்து நம்ம நுணுக்கி அடியில் உழணும். அடியில் உழுந்ததுன்னா அதை அடியிலேருந்து சாப்பிடுது, மேலே வந்து சாப்பிட மாட்டேங்குது. இது மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 0% தான், ஒன்றும் தேவையில்ல. அது வந்து அது பூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது குரூப்பாக இருக்கும், குரூப்பாக வச்சுருந்தால் மேல் ஃபீமேல் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் குரூப்பாக வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு இஷ்யூஸ் வராது. இது வந்து எக்கு லே பண்ணும். இது எக்கு வந்து லே கிரவுண்டில் லே பண்ணாது, அது வயிற்று கடியில் பின்னாடி அந்த வால் கடியில் ஒரு கேப் மாதிரி வச்சுருக்கு, லேயர் லேயராக எக்கு வச்சுக்கும். அந்த எக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்கு பொறிஞ்சதுக்கப்புறம் வெளியிடுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பிடிக்கும்போது எக்கோட 2-3 ஸ்ட்ரிம்ஸ் மாட்டுச்சு நான் பார்த்துருக்கேன். அந்த எக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர், ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும், சின்ன சின்ன எக்ஸாக தான் இருக்கும். அது வந்து ஹேச் ஆகிட்டு எவ்வளோ குட்டியாக இருக்குன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. இது வந்து அதை பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறும்போது கால் இப்படி இப்படி நீந்ததில்ல, அந்த கால் கடியில் தான் வச்சுருந்தது முன்னாடி நான் இன்னொன்று பிடிக்கும்போது எக்கு. இந்த ஸ்ட்ரிம்ஸில் 2 வகை இருக்குது, ஒன்று வந்து கொடுக்கு, அதாவது 2 கொடுக்கு மாதிரி நண்டுக்கு இருக்கிற மாதிரி 2 கொடுக்கோட ஒரு ஸ்ட்ரிம்மும், ஒரு சில ஸ்ட்ரிம்மும் இருக்குது. ஒரு சில ஸ்ட்ரிம்க்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கு இல்லாமலே இருக்குது பெருசு. அப்புறமேட்டு இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடுது, அதாவது ஒரு இன்னொரு மீனை சாப்பிடுது, செத்து போன மீன்லாம் சாப்பிடுது. அதோடய வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் அந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து டேங்க்கில் வந்து போடும்போது ஜாக்கிரதையாக போடணும், அதாவது இதோட பெருசாக உள்ள மீன்களை மட்டும்தான் போடணும், இது கூட போடுறதா இருந்தால். இதோட சின்ன மீன்லாம் போட்டிங்கன்னா அது வந்து பிடிச்சி சாப்பிட்றோம், பிடிச்சி சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பிட்ற வீடியோலாம் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒன்று நார்மல் வீடியோ, இன்னொரு நெகட்டிவ் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து பிளான்ஸ் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பிளான்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கு. ஏன்னா இது வந்து கிரிப்னஸ், அதாவது பிடிச்சிக்கிட்டு நிற்கணுன்றதுக்காக அதுக்கு அதுக்கும் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் வந்து இதோடைய குட்டிங்கெல்லாம் மீனுக்கு ஃபுட்டாக கொடுக்கலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. பிரைன் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி நிறையா இருக்குது, எல்லாம் ஸ்ட்ரீம் வெரைட்டி ஏதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இதோட குட்டிங்களாக ஃபிஷ்ஷை சாப்பிட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை காஸ்ட்லி ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரிம்ஸோட பேபிஸை கொடுக்கலாம். பட் இதோட ஓடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது, கையில் தொட்டிங்கன்னா வழுக்கு வழுக்குன்னு போகுது, வழுக்கிட்டு போகுது. அதாவது ரொம்ப சாஃப்ட், ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்குது இந்த இதோட ஓடு. அப்புறமேட்டு இதை வந்து வெளில எகிரி குச்சிருச்சுன்னா பிடிக்க, கையால் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மீசை, அதாவது அது மீசையை வச்சு தான் பிடிக்க முடியுது, அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப வேகமாக நீந்தும். இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட் மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா லாங் லைஃப் வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து கலர்லாம் இருக்குது, ரெட் கலர், ப்ளூ கலர், அப்புறம் எல்லோயிஷ், எல்லோ வித்து ரெட்டு, அந்த மாதிரி நிறைய கலரில் அவைலபிளாக தான் இருக்கும். பட் இது வந்து நம்ம நேட்டிவில் உள்ளது, இதாவது கிளாஸ் டைப்பில் உள்ளது இந்த ஸ்ட்ரிம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மேலே இணைந்ததில் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கால் இப்படி கொடுக்கு 2 கொடுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இதுதான் 2 கொடுக்கு சொன்னல, இது ஒரு வெரைட்டி. பட் இது வந்து பிடிக்கலாம் நான் ட்ரை பண்ணும்போது எப்படி தப்பிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அப்புறமேட்டு கையால் பிடிக்க முடியல, அது மீசை ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதை பிச்சு பிடிச்சி இழுத்தா அது பிச்சுக்கிட்டு போயிடுது. அதனால் நான் அப்போனா குச்சி விட்டு அதை இப்படி எடுக்கலான்னு இது பண்ணேன், குச்சியில் ஏறுதான்னு பார்க்கலான்னு கிளாஸ் கிட்டே கொண்டு வந்து காமிக்கலாம் அப்படின்னு இது பண்ணேன். பட் அந்த வந்து வரமாட்டேன்ருச்சு, அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தது இழுத்து இழுத்துக்கிட்டு. அப்புறம் சரின்னு நான் அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன், பட் அதுக்கப்புறம் ஓடிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரீம்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் அந்தளவுக்கு கிடையாது, பட் இருந்தாலும் அக்வரியமில் யாரும் வளர்க்காததை நீங்கள் வளர்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க வந்து என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் இல்லாதது உங்ககிட்ட இருந்தால் ஒரு தனி கெத்தாக தானே இருக்கும். அது ஓகே, இதோடைய ரிவ்யூஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. இதோட ட்ராபேக்ஸும் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இது கூட வந்து இதோட சின்ன ஃபிஷ்ஷஸ் கப்பீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா சிக்லெட்டோட குட்டிங்களை கூட சாப்பிட்றோம். அதனால் இதை வந்து கொஞ்சம் தனியாக வைக்கிறதே பெட்டர். உங்களுக்கு ஒரு டேங்க்னால் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த மாதிரி வைங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ரானை வந்து சிக்லெட் வெரைட்டிஸோட பெரிய பெரிய சிக்லெட்ஸ் இருக்கும், ஃப்ளோரான் அந்த மாதிரி அரோனா அந்த மாதிரி சிக்லெட்ஸோட வைங்க. பட் அரோனா இந்த சாப்பிட்டுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இது வந்து எதுவும் அரோனாவை கடிக்கிற மாதிரி சின்ன சின்ன பைட்ஸ் பண்ணி அதை காயப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்ட்டிஷன் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர்னு தோணுது எனக்கு. ஏன்னா இதுக்கு வந்து வைல்டில் இருக்கு, இது வந்து வைல்டில் இருக்குது. இது வந்து இதோடய ப்ராசஸ் என்னென்னா ஹண்டிங் பண்ணி சாப்பிட்றது, அதாவது வேட்டையாடி சாப்பிட்றது. அதனால் இது வந்து இதோட பெரிய ஃபிஷஸ் எல்லாம் பைட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பண்ணி அதை கொஞ்சம் நாள் விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு இதை விட்டு செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். அது இதை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். எப்பயும் அக்வரியமில் வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கொஞ்ச நாள் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அதே தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நமக்கு வேலை வேலைக்கு ஃபுட்டு கொடுப்போன்றது இதுக்கு தெரியாது. இது வந்து கிடைச்சாத மட்டும்தான் சாப்பிடும். இது வந்து மோஸ்ட்லி வந்து பாசி சாப்பிட்றோம். உங்கள் ஆல்கே டேங்க்னா வச்சுக்கோங்களேன், பிளான்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுற டேங்க்லாம் இது ரெண்டு சின்ன ஸ்ட்ரிம்ஸ் ரெண்டு போட்டிங்கன்னா அது உங்கள் மீனை டிஸ்டர்ப் பண்ணாது. தனித்தனியாக இருக்கும்போது அது வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. உங்கள் மீன் வந்து அதை பைட் பண்ணாலும் ஓடிடும் அந்தளவுக்கு இருக்கும். இது குரூப்பாக போட்டிங்கன்னா தான் பிரச்சனையே. ஏன்னா குரூப்பாக போட்டிங்கன்னா இதோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறோம், உங்கள் ஃபிஷஸை அட்டாக் பண்ணி சாப்பிட்றோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கு இல்லாமல் இருக்கணும். அந்த ஃபிஷ் அந்த வந்து சிக்லெட் வந்து கொடுக்கு இல்லாமல் இருக்கணும். அந்த சிக்லெட்டுக்கு கொடுக்கு இல்லைன்னா மட்டும்தான் அது வந்து ஹண்ட் பண்ணாது. இந்த மாதிரி கொடுக்கு உள்ள இந்த மாதிரி ரெண்டு கிராபுக்கு உள்ள மாதிரி கொடுக்கு ரெண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்கள் ஃபிஷஸ் வந்து ஹண்ட் பண்ணும். நான் பார்த்துருக்கேன் இதோட ஹண்டிங். இதில் பின்னாடி போட்டிருக்கேன்னு சொன்னேன், அதை வரேன். அதனாலே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் இது கூட ஆட் பண்ணும்போது ஒரு ரெண்டு சின்னது, அதாவது உங்கள் பாசியை மட்டும் க்ளீன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே உங்கள் தனியாக வச்சுக்கோங்க. ப்ரீடிங்க்குன்னு தனியாக வச்சுக்கிட்டு சின்னது மட்டும் இது ஃபிஷ்ஷஸ் கூட விட்டிங்கன்னா அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஹேங்கிங் வந்து செட் ஆகாது. அடியில் வந்து ஃபுட்டு வந்து அடியில் போட்டு இறங்கிடணும். அடியில் இறங்கிடுச்சுன்னா இது அடியில் போய் அடியில் தான் மோஸ்ட்லி இருக்கும், மேலே வராது. அடியிலே இருக்குமா, அதனால் இது வந்து அடியில் இருக்கிறத மட்டும்தான் சாப்பிடுது. அதனால் அடியில் முழுங்குற மாதிரி ஃபுட்டை நசுக்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இருக்காது, இதை வந்து சாப்பிட்றோம். அப்புறமேட்டு இதுக்கு வந்து என்னென்னா டெத் ரேட்டை வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. என்ன சொல்கிறது, இப்போ நம்ம பாண்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அதில் வந்து அழுக்கு தண்ணி இருக்கும், அதோட கம்ஃபர்டபுள் அந்த அது வந்து பிறந்ததுலேருந்து அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால அதுக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஆகும். நம்ம அக்வரம் கொண்டு வரும்போது அந்த தண்ணியில் பாதி தண்ணியை அக்வரமில் கலக்கணும். அதாவது அது கலந்தால் உங்களுக்கு நல்லது ரொம்ப. ஏன்னா அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஒரு மாதிரி கெட்டு போன தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் ஃபிஷஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும். அதனாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வந்து காமனாக சொல்கிறேன், இதுக்கு மட்டும் இல்லை எல்லா ஃபிஷஸ்க்கும் இது சூட் ஆகும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏரி குளத்தில் இந்தமாரி ஃபிஷஸ் இருந்ததுன்னா அதோட அந்த தண்ணி, அதாவது அந்த தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அக்வரியமில் புதுசாக டேங்க்ஸை செட்டப் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பழைய டேங்க் வந்து கிளீன் பண்ணிட்டு போடுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது பழைய தண்ணி அந்த
அந்த பாண்டோட தண்ணி ஏதோ ஒரு தண்ணி லேக்கோட தண்ணி கொண்டு வந்து அதில் அந்த அக்வாரியமில் பாவாசி அதாவது கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மக்கு 2 லிட்டர் ஓகே கரெக்டாக இருக்கும். 2 லிட்டர் தண்ணி ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அதில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நிறையா இருக்கும். அதாவது நம்ம வந்து லேக்கில் குளிக்கிறோம் இது பண்ணுறோம் அதிலலாம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நம்மளும் ஒன்றும் பண்ணாது. ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அதுதான் சாப்பாடு. அதனால தான் சொல்கிறேன் சின்ன சின்ன ஃபிஷஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அது வாய் சின்னது. நம்ம வந்து அக்வாரியமில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குன்னு நிறைய பிரெயின் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி நிறையா போடுவோம். ஆனால் லேக்கில் இருக்கிற சின்ன ஃபிஷஸ்லாம் எப்படி சாப்பிடுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நிறையா இருக்குது. அதில் லட்சக்கணக்கில் இருக்கும் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். ஒரு தண்ணியை ஒரு மூடி எடுத்து நீங்கள் கிளாஸ் டியூப்பில் ஊற்றி லைட் அடித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நவுறும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் தண்ணியில் இவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் பீட்டா இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ப்ரீடிங்க்கு வந்து ஃபுட்டு அதாவது அதோட ஃப்ரைஸ்க்கு வந்து நிறைய ஃபுட்டு வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதுக்கு தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் நம்ம தண்ணியை நான் இந்த தண்ணியை கொண்டு வந்து ஊற்றிட்டு அந்த ஃப்ரைஸை உள்ளே விட்டிங்கன்னா கொஞ்சம் நாளே அழகாக வளரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 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 இன்செக்டும் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்செக்ட்டுக்கும் சாப்பாடு வேணும். அது வந்து பாசி சாப்பிடும் வெளில இருக்கும்போது. அப்போ அந்த இன்செக்ட் வந்து அக்வாரியமுக்கு வந்துச்சுன்னா என்ன சாப்பிடும்னா நீங்கள் போடுற ஃபிஷ் ஃபுட்டை தான் சாப்பிடும். அது தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரைஸ்க்கு வந்து நுணுக்கி போடுற ஃபிஷ் ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதில் சிக்லெட் குட்டிங்கெல்லாம் நிறையா பிடிச்சி வச்சுருக்கேன். நான் இதில் வந்து 1-2 வந்து என் வீட்டிலே பிரீட் பண்ணது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தி ஏற்கனவே ஆல்ரெடி நான் இப்போ வீடியோ போட்டிருப்பேன் இந்த சிக்லெட்டை பிடிச்சதுன்னு. அது வந்து ப்ரீட் ஆச்சு. ஒரு 2-3 வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து வந்து ப்ரீட் ஆச்சு. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு ஊரில் தான் இல்லை. பட் அது ப்ரீட் ஆகி சுற்றிட்டு இருந்தது. அப்போ பார்த்தேன் எக்லே பண்ணி ப்ரீட் ஆச்சா இல்லை குட்டி போட்டு ப்ரீட் ஆச்சான்னு எனக்கு தெரியல. சாரி அது மட்டும் நான் கவனிக்கலை. பட் இது வந்து எக்லே பண்ணி தான் ப்ரீட் பண்ணணுன்றது எனக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா சிக்லெட்ஸில் வந்து எக்லே பண்ணுறதும் இருக்குது குட்டி போடுறதும் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சிக்லெட்ஸ் வந்து எக்லே பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. அதனால் இது எக்லே பண்ணியிருக்கோன்றது நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து உள்ள நடுவில் அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற அந்த பக்கெட் நடுவில் பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷஸை சாப்பிட்டுருக்கு. நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேனே நீங்கள் நம்பலைன்னா இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதுக்கு வந்து அந்த கிளாஸ் டேங்க்கில் வந்து செட் ஆகலை. அதாவது நம்ம வந்து திடீர்னு டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கும்போது எல்லா இடமும் தெரியுது அப்படின்ட்டு பயப்படுது. அதனால் டப்பில் வச்சுருந்தேன் எல்லாம் நார்மலாக இருக்குது. அப்படியே நான் அசையாமல் பொறுமையாக நீதிக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்ட்ரிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நீந்திகிட்டு இருக்கோம். இல்லை ரொம்ப அதுக்கு இதுக்கும் அலை மோதாமல் பொறுமையாக நீந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிம் நான் சொன்னல கொடுக்குள்ள ஸ்ட்ரிம் மட்டும் பாருங்கள் அந்த மீனை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. ரொம்ப ஜூம் பண்ணால் தெரிய மாட்டேது கிளாரிட்டி. ஒரு மாதிரி கிளார் அடிக்குது. இதுக்கு வந்து நைட் விஷன் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது அடுத்த வீடியோவில். இந்த இதுக்கு லாஸ்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால் யாரும் இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நைட் விஷனில் எவ்வளோ இது இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரிம்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி 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 குட்டியாக ஸ்ட்ரிம்ஸ் எவ்வளோ நிறையா இருக்குதுங்களா. இப்படி நவுறது தெரியுதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மீனை போட்டு கொத்தி கொத்தி சாப்பிட்றத நீங்கள் பாருங்கள். நடுவில் பாருங்கள் மீன் நவுறது தெரியுதா. அப்படி அதை கொடுக்க வச்சு இப்படி இப்படி பிச்சு பிச்சு சாப்பிட்றத நான் வந்து 2-3 ஃபிஷ்ஷஸ் வந்து இது கூட உள்ளே விட்டுருந்தேன். நான் அந்த குரூப்லேருந்து நான் ஏற்கனவே பிளேட்டில் காமிச்சலாம் அந்த குரூப்லேருந்து ஒரு 2-3 ஃபிஷ்ஷஸ் வந்து இதில் விட்டுருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா அது ரெண்டுத்தையும் பிடிச்சி சாப்பிட்ருச்சு. அதை சாப்பிட்ற வேண்டிய தான் இது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வந்து இந்த ஸ்ட்ரிம்ஸ் எல்லாமே எவ்வளோ இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட நான் பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் இப்படி தான் லைட்டாக வீசினேன். அதாவது இப்படின்னு நீட்டுக்காக இழுத்துக்கிட்டே வந்தேன் தண்ணியில். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து குட்டி 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 ஸ்ட்ரிம்ஸ் அதாவது மைன்யூட்டான ஸ்ட்ரிம்ஸ் நிறையா மாட்டுச்சு. அந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரிம்ஸ் இருந்தது. அதாவது நான் வந்து ஒரு சிக்லெட்டோடைய ஃப்ரைஸை பிடிக்க தான் போனேன். அந்த ஃப்ரைஸை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரிம்ஸ் மாட்டேன்னு நான் எதிர்பார்க்கலாம். அதுப்போ பெரிய ஸ்ட்ரிம் ஒன்று பார்த்தேன் அந்த இலை மேலே. அதுக்கப்புறம் அதை பிடிச்சேன். ஆல்ரெடி அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.